குட் மார்னிங் டு எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் டுமாரோ எபிஸ். நான் உங்கள் கரண்டிசன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன வந்து, அபடன்ஷிப் கேப்டன் வந்து வெர்பல் ஆர்டர் மூலமாக சொன்ன பிறகு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே வந்து மஸ்டர் ஸ்டேஷனில் வந்து அசம்பிள் ஆகும். அப்படி அசம்பிள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா வந்து லைஃப் ஜாக்கெட், அப்புறம் வந்து வார்ம் க்ளோத்ஸ் அண்ட் ரேஷன்ஸ் அண்ட் வாட்டர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து மஸ்டர் ஸ்டேஷனில் வந்து அசம்பிள் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெட்கவுண்ட், எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிட்டாங்களா, எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும். செகண்ட் வந்து அதிகமாக பிளென்டி ஆஃப் வாட்டர் வந்து நம்ம குடிச்சிருக்கணும். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் அபண்டன்ஷிப் ஆன பிறகு நமக்கு தண்ணி கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த டைமில் வந்து இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அதனால் வந்து பிளென்டி ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி குடிச்சிருக்கணும். தேர்ட், லைஃப் போட் ஆர் லைஃப் ராஃப்ட் இதை வந்து லான்ச் பண்ணணும். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அதில் லைஃப் போட் அல்லது லைஃப் ராஃப்ட் இதில் ஏறும் போது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஏன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபிஃப்த்து வந்து நம்ம லைஃப் போட் அல்லது லைஃப் ராப் அதோட பெயிண்டர், அதாவது அந்த லைன், அந்த பெயிண்டர் லைனை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற இடத்த விட்டு கிளியர் பண்ணிவிட்டு ஒரு நெக்ஸ்ட் இடத்துக்கு போயிடணும். சிக்ஸ்த்து வந்து நம்ம அந்த லைஃப் போட்டில் ஏறிட்ட பிறகு அவங்க டியூட்டிஸை வந்து அவங்க எடுத்துக்கணும். அது போலவே வந்து ஏதாவது வந்து இன்ஜுரி ஆயிருந்தனா வந்து அதுக்கு வந்து நம்ம மெடிசின் போடணும். செவன்த்து, லைஃப் போட்டில் உள்ள எல்லோருமே வந்து சிசி டேப்லெட் வந்து எடுத்துக்கணும். எயித்து வந்து சாட், இப்ரெக், அப்புறம் வந்து ராக்கெட், ஃப்ளையர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணணும். நைன்த்து, லைஃப் போட்டில் உள்ள யாருக்குமே வந்து வாட்டரே கொடுக்கவே கூடாது. எக்ஸப்ட் ஏதாவது இன்ஜுரி பர்சன் இருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு வேணால் கொடுத்துக்கலாம். மற்றபடி யாருக்குமே வாட்டரே கொடுக்கக்கூடாது 24 hours வரைக்கும். அதன் பிறகு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு 0.6 liter வாட்டர் மட்டும் தான் கொடுக்கணும். ஃபைனலி டென்த்து, டோன்ட் ட்ரிங்க் சி வாட்டர், சி வாட்டர் அதாவே குடிக்கவே கூடாது. ஏன் சி வாட்டர் குடிக்கக்கூடாது அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் வேணும்னா வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.